Hi friends, welcome to Anu's and Prahul's YouTube Club. Hi friends, you are new to my channel, subscribe and click the bell button. When I upload any video, it will be giving a notification to you. இப்போ வந்து நம்ம மூணு சப்ஸ்கிரைபர் வந்து ஜெல்லி ஸ்லைம் ரிவ்யூ கேட்டிருக்காங்க. அதனால இப்போ நம்ம வந்து ஜெல்லி ஸ்லைம் ரிவ்யூ நான் இப்போ பண்ண போகிறேன். நவ் வி ஸ்டார்ட் டு கிளியர். இப்போ வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்துடலாம். அந்த ஸ்லைமு இதுதான் ஜெல்லி ஸ்லைம். இங்கே பாருங்கள், இது ப்ளூ கலரில் இருக்குல்ல, அதில் ஜில்லு 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 ஜில்லுன்னு இருக்குது ப்ளூ கலர். இதை தான் வந்து இது தண்ணியாக லைட்டாக இப்படி இருக்குது பாருங்கள், ஷேக்குதா நாங்கள் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, நல்லா இருக்குது. இப்போ வந்து நான் வந்து பபுள் வருதான்னு இல்லை பார்க்கலாம், நல்லா இருக்குது இது. இதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஜில் ஜில்லு ஜில்லு ஆனால் இழுக்க முடியாது, கொஞ்சம் தான் இழுக்க முடியும். கையில் வந்து நான் இழுத்து பார்த்துட்டேன், ரொம்ப நேரமாக இழுத்து இழுத்து பார்த்தேன், ஆனால் வரவே இல்லை எனக்கு. பாருங்க என் கையில் கூட கொஞ்சம் வருது, நீங்கள் எனக்கு டக்குன்னு ஓட்டை அரைச்சி பாருங்க. பாருங்க கொஞ்சம் என் கையில் வருது, நல்லா இருக்குது, ரொம்ப சில்லு 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 சில்லுன்னு இருக்குது. ஐ திங்க் ஸோ அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பபுள் சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பபுள் சுட்டு பார்க்கலாம் பாருங்க எப்படி நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம நல்லா இதுவாகிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து பபுள் சுட்டு பார்க்கலாம். இல்லை பபுள்ஸ் நான் ஊதலையா, இல்லை அது வரமாட்டேங்குது என்னன்னு தெரில. எனக்கு வரல, ஷுஷ் எனக்கு வந்து என்னன்னு தெரில, எனக்கு வரலையா, இல்லை நான் வந்து ஒழுங்காக ஊதலையான்னு தெரியல. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி பண்ணி பார்த்துருக்கீங்களா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணுறது. இருங்க ஒரு நிமிஷம், நல்லா ஜில்லுன்னு இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது பண்ணுறது இருக்கிறதுலே தான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருந்தா ஓகே, பண்ணியிருந்தால் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா, இல்லை உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்டில். பண்ணாதவங்க பண்ணி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்கள் இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சும்மா நம்ம வந்து அதில் வந்து ஒரு இது மாதிரி சேர்த்துக்கலாம், ஒரு நிமிஷம் வரும் இதை சேர்த்து பார்ப்போம். இதை வச்சு சும்மா அந்த இது சும்மா இந்த பிளாஸ்டிக் எதுமா இது போடுறதுக்கு நல்லா இருக்கும். இது சும்மா இதை சேர்த்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் இதில் போட முடியுது, அம்மா எல்லாம் உழுவுது, எல்லாம் உழுவுது கொஞ்சம். வந்து எல்லாம் உழுவுது, எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ எனக்கு இது சேர்த்தா எப்படி இருக்கும்னு நான் பார்க்குறேன். இப்போ ஐ திங்க் ஸோ நீங்கள் வந்து அந்த நல்லா இருக்கு, எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குது, இது நல்லா இருக்கும் உண்மையாவே. ஆனால் எல்லாம் கீழே உழுவுது கொஞ்சம் கொஞ்சமாக, நான் கீழே உழுவுறனால விளையாடும் ஏதாச்சும் கொஞ்சம். இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு தெரியல, ப்ளூ கலர் எல்லாம் டார்க்காக இருக்கனால யாருக்குமே தெரியல உள்ளே இருக்கிறது. எனக்கு வந்து ப்ளூ பிடிக்கும், நான் ப்ளூ வாங்கினா பிங்க்கும் பிடிக்கும். இங்கே யாரோ வந்து ப்ளூ கலர்னு கேட்டிருந்தாங்க, நட்சத்திரம் ஒருத்தவங்க வந்து ப்ளூ கலர்னு கேட்டிருந்தாங்க, என்னட்ட ப்ளூ கலர் வேணும்னு. அதனால் நான் ப்ளூ கலர் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன கலர் வேணால் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச கலர். அதுங்க எப்படி ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் சம்டைம்ஸ் கீழே உழுவுது, நான் பறக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு. எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் 291 குறங்க 93 இருந்தாங்க, நேற்று ஆனால் 92 ஆகிட்டாங்க. இப்போ
கொஞ்சம் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கொண்டு வாங்க ப்ளீஸ். எனக்கு தெரியும் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் ரீச் பண்ண விடுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஓப்பன் பண்ணியாச்சு, நல்லா தெரியுதா? நல்லா தெரியுது. இப்போ இந்த ப்ளூ கலர் நான் வெள்ளை எடுத்து காமிக்கிறேன். நல்ல ப்ளூ கலரில் டார்க்காக இருக்குது. ரொம்ப சில்லு சில் ஜில்லுன்னு இருக்குது. கொஞ்சம் பாக்ஸ்லேருந்து எடுத்த உடனே நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம நல்லா இருக்குது. ஜாலியாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது இப்படி பண்ணுறது. இது ஒரு உள்ள வந்துச்சு. ஐ திங்க் ஸோ இந்த நீங்கள் விளாண்டுக்கீங்களான்னு தெரியல எனக்கு, கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்கேல் வச்சு இப்போ சும்மா அந்த மாதிரி எனக்கு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பண்ணுறது இங்கே ரொம்ப பிடிக்கும். அந்த சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக ஆகிடுது, ரொம்ப அழகாக இருக்கு. ரொம்ப குட்டி குட்டி பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம். அதை எவ்வளோ இங்கன்னா எவ்வளோ குட்டி அழகாக ஆயிடுச்சுன்னு. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ நம்ம இது விளையாடியாச்சு. இப்போ இதே ஓடி வந்துடுச்சு. இப்போ வந்து இதோட சும்மா அந்த இது மாதிரி உங்களுக்கு எப்படி சொல்லுது, சும்மா அந்த டிசைன் மாதிரி ஏதாச்சும் இதுக்குள்ளே வச்சு பார்க்கலாம். சும்மா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் இதை ட்ரை பண்ணியே பார்த்ததில்ல, இன்றைக்கி தான் ட்ரை பண்ணலான்னு வீடியோவில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருந்தேன். உங்களுக்கு ஆல்ரெடியே நான் வந்து இதை வச்சு ஒரு சும்மா அந்த இது மாதிரி உங்களுக்கு வந்து சும்மா ஷார்ட்ஸ் போட்டேன். இதை வச்சு பார்க்கலாம், போய் பாருங்கள். இதில் இல்லை, இது வேறு ஸ்லைம் ஷார்ட்ஸில் போட்டேன். இந்த ஸ்லைம் இல்லை, இது நல்லா இருக்கு பாருங்கள். ஆனால் தெரியல அது பார்க்குறதுக்கு உள்ளே இருக்கிறான்னு தெரியல. இது என்ன இருங்க, உழுவுது இருங்க, அழகா இருக்குது. நானும் ரொம்ப நாளாக ஸ்லைம் ரிவ்யூ பண்ணலான்னு யோசித்தேன். அப்புறம் நீங்களே சொல்லிட்டீங்க ஸ்லைம் ரிவ்யூ பண்ண சொல்லி, நான் ஸ்லைம் ரிவ்யூ பண்ணுறேன். ஏ பாருங்க, நீங்க ரொம்ப பிடிக்கும். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் இது பண்ணலையோ உடனே இதை வாங்கி பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எனக்கு நிறைய பேருக்கு இந்த ஸ்லைம் எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் உழுவுது அப்படியே, நல்லா இருக்கு. ஆனால் அது உள்ளே இருக்கிறது டச் ஃபுல்லாக இருக்கு. எப்படி இருக்குன்னு அழகாக இருக்கு. பாருங்க எவ்வளோ பீஸாக கட் பண்ணாலும் அழகாக இருக்கு அப்படியே. இப்போ நம்ம வந்து இன்னொன்று பண்ணலாம். இன்னும் யார் வந்து அனுபவ சமைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்ட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்கள் சேனலுக்கு யார் வந்து புதுசாக இருக்கீங்களோ எல்லோரும் தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் அவர் சேனல்.
எல்லாரும் எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம். ஆ, போயிடுச்சு. சரி, இப்போ நான் வந்து இது மாதிரி வச்சு பார்க்கலாம். ஐயோ, இந்த சின்ன கொஞ்சம் வந்து இது பார்க்கட்டும். இப்போ வந்து ஐயோ, எல்லாம் உருவுது, உழந்து போதே. குட்டியாக இருக்கு. ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது இந்த பாட்டில். இதுலேருந்து எடுத்த உடனே எல்லாருக்குமே கிடைக்கும். எல்லா கடையிலையும் கேட்டிங்கன்னா கிடைக்கும். கிராஃப்ட் திங்ஸ் கிராஃப்ட் கடையில், ஸ்லைம் கடையில், எல்லா கடையிலையும் கிடைக்கும் அது. ரொம்ப நல்லா இருக்குது. ஓச், இப்போ நான் போட போகிறேன். ஸ்லோ மோஷனில் பார்த்தா கொஞ்சம் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதனால தான் நான் ஸ்லோ மோஷனில் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாகுது, சாரி. இது பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கமெண்ட்டை சொல்லுங்க மறக்காமல். இந்த பால் கூட அப்படி வந்து அங்கே உழுவுது. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இன்னும் சண்டைக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என் வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ரொம்ப பாய் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இன்னும் யார் அனு சண்டைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். இஃப் யூ லைக் தி வீடியோ, டூ கண்டினியூ சப்ஸ்கிரைபிங். And don't forget to like and share the video. We will soon catch next video.